இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்காட்டு படை கட்சி சார்பில் தமிழகத்தில் 44 தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். பனங்காட்டு படை கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தல் குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. அப்போது கட்சியின் தலைவர் ராக்கெட் ராஜா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடர் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலில் பேசிய ஹரிநாடர், தமிழகத்தில் 44 தொகுதிகளிலும், கேரளாவில் 2 தொகுதிகளிலும், புதுச்சேரியில் 5 தொகுதிகளிலும் பனங்காட்டுப்படை கட்சி போட்டியிடுகிறது. இதில் ஹரிநாடர் ஆகிய நான் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுகிறேன். தேர்தல் அறிக்கை 2 நாட்களில் வெளியிடப்படும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர்கள் கூறிய மற்ற அறிக்கைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளுக்கு நியூஸ் 13 டுடே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. எங்கள் நாடார்களின் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜே ராக்கெட் ராஜா அவர்கள் ஏற்கனவே முதற்கட்டமாக 5 வேட்பாளர்களை அறிமுகம் செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி மற்றும் கேரளா போன்ற 3 மாநிலங்களுக்கு வேட்பாளர்களின் பட்டியலை அதன் பெயர்களை தற்போது அறிவிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021 வேட்பாளர் பட்டியல். வேட்பாளர் பெயர் ஹரிநாடர், போட்டியிடும் தொகுதி ஆலங்குளம். பாலசுகணேசன் நாடார், போட்டியிடும் தொகுதி நாகர்கோவில். ஏஎன் சதா நாடார், போட்டியிடும் தொகுதி பெருந்துறை. ஜே சேவியர் நாடார், போட்டியிடும் தொகுதி நாங்குநேரி. இம்மானுவேல் நாடார், போட்டியிடும் தொகுதி காங்கேயம். விஜயகுமார் நாடார், போட்டியிடும் தொகுதி குளச்சல். ஜெயக்குமார் நாடார், போட்டியிடும் தொகுதி ராதாபுரம். மகேந்திரகுமார் நாடார், போட்டியிடும் தொகுதி விளாத்திகுளம். ரவிசங்கர் நாடார், போட்டியிடும் தொகுதி கோவில்பட்டி. சிவ ஜி பாலா நாடார், போட்டியிடும் தொகுதி சிறிவைகுண்டம். பெருமாள் நாடார், போட்டியிடும் தொகுதி திருவாடனை. எஸ்கே சதீஷ் நாடார், போட்டியிடும் தொகுதி முதுகுளத்தூர். மிஸ்ரா நாடார், போட்டியிடும் தொகுதி ராமநாதபுரம். வினோத் நாடார், போட்டியிடும் தொகுதி திருப்பூர் வடக்கு. பாலகிருஷ்ண நாடார், போட்டியிடும் தொகுதி திருப்பூர் தெற்கு. ஜெகதீஷ் நாடார், போட்டியிடும் தொகுதி பல்லடம். அந்தோனி பிரேம் நாடார், போட்டியிடும் தொகுதி திருத்தணி. நவீன் என்ற அப்புக்குட்டி நாடார், போட்டியிடும் தொகுதி முடக்குறிச்சி. தனபால் நாடார், போட்டியிடும் தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம். சிதம்பரம் நாடார், அரவக்குறிச்சி. சரவணன் நாடார், போட்டியிடும் தொகுதி ஓமலூர். பாக்கியலட்சுமி நாடார், போட்டியிடும் தொகுதி சங்ககிரி. பாலமுருகன் நாடார், போட்டியிடும் தொகுதி திருச்செங்கோடு. முத்து நாடார், போட்டியிடும் தொகுதி பெரம்பூர். மெர்லின் பாக்கியராஜ் நாடார், போட்டியிடும் தொகுதி வேடசந்தூர். நரேன் நாடார், போட்டியிடும் தொகுதி வேளச்சேரி. சுதாகர் நாடார், போட்டியிடும் தொகுதி கிணத்துக்கடவு. செல்லக்கணி நாடார், போட்டியிடும் தொகுதி தென்காசி. ஸ்டாலின் நாடார், போட்டியிடும் தொகுதி கடையநல்லூர். ஜான் பெனடிக்ஸ் நாடார், போட்டியிடும் தொகுதி கிள்ளியூர். குளோரி செல்வி, போட்டியிடும் தொகுதி பத்மநாபபுரம். விஜயகுமார் நாடார், போட்டியிடும் தொகுதி விளவங்கோடு. ராஜபாண்டி நாடார், போட்டியிடும் தொகுதி சூலூர். விஜு ஆல்பின் நாடார், போட்டியிடும் தொகுதி சிங்காநல்லூர். ஆனந்த் நாடார், போட்டியிடும் தொகுதி பர்கூர். பாலசிங் நாடார், போட்டியிடும் தொகுதி கோவை வடக்கு. கணேசன் நாடார், போட்டியிடும் தொகுதி திருநெல்வேலி. சந்திரன் நாடார், போட்டியிடும் தொகுதி திருவொற்றியூர். காண்டீபன் நாடார், போட்டியிடும் தொகுதி ஆர்கே நகர்.
தாமரைக்கண்ணன் நாடார் போட்டியிடும் தொகுதி திருச்சுழி. டி சுந்தர் சிங் நாடார் போட்டியிடும் தொகுதி விருகம்பாக்கம். கற்குவேல் எஸ் ஆறுமுகம் நாடார் போட்டியிடும் தொகுதி திருச்செந்தூர். என் முருகன் நாடார் போட்டியிடும் தொகுதி பாளையங்கோட்டை. ஆரோக்கிய பிரபு நாடார் போட்டியிடும் தொகுதி அம்பாசமுத்திரம். ஆகிய 44 வேட்பாளர்கள் தமிழகத்திலும், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 5 வேட்பாளர்கள். வேட்பாளர்களின் பெயர்: நடராஜன் நாடார் முதலியார்பேட்டை தொகுதி, பாண்டிச்சேரி சட்டமன்ற தொகுதி. ரமேஷ் நாடார் ராஜ்பவன். அசோக்குமார் நாடார் காலாப்பேட் தொகுதி. பாண்டியன் நாடார் இலாஸ்பேட் தொகுதி. கார்த்திக் நாடார் அரியாங்குப்பம் தொகுதி. கேரளா சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் 2 பேர்: சைன்ராஜ் நாடார் நேமம் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீ கலா நாடார் காட்டகடா சட்டமன்ற தொகுதி. மொத்தம் தமிழகத்தில் 44 வேட்பாளர்களும், பாண்டிச்சேரி மாநிலத்தில் 5 வேட்பாளர்களும், கேரள மாநிலத்தில் 2 வேட்பாளர்களையும், மொத்தம் 51 வேட்பாளர்களை அண்ணன் ஜெய ராக்கெட்ராஜா அவர்களின் முன்பாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இல்லை, சட்டமன்றம் போயிட்டுனால இல்லை, இப்போ பின்னால அதில் கவனம் செலுத்துறதுனால இப்போ அதில் இப்போ பின்னால யாருக்கு கொடுத்துருக்காங்க? பின்னடைவு யாருக்கு? எங்களுக்கா? இல்லை, அதை தான் நாங்கள் சமுதாயத்துக்காக தான் நாங்கள் கட்சி வச்சுருக்குறோம். அது சமுதாயத்தை பாதிக்காதில்ல, எங்களுக்கு சமுதாயத்துக்காக தான் கட்சி இருக்குது. அவங்கள பாதிக்கிச்சில அது நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஏன்னா எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாரின் கீழ் இல்லைங்கிற காரணத்தினால தான் நாங்களே இந்த காலத்தை சந்திச்சிருக்கிறோம். வருங்காலத்தில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதில் சின்னொன்று தனிப்பட்ட சின்னமாக ஒதுக்கலை, எல்லாம் சின்னம் கொண்டு சேர்த்துருவோம், எல்லாம் சேர்ந்துருவோம், எல்லாம் தயாராகி 2 நாளில் கிடச்சிடும். அது குறிப்பாக பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் ஜாதியின் அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் நிறுத்துகிறாங்க, எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும். ஆனால் அந்த வேட்பாளர்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு குறிப்பாக அந்த சமூக மக்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் அதிகமாக வாழ்கிற பகுதியில் அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுறதே இல்லை. காரணம், ஒரு மாற்று தலைமையில் இருக்கிறனால அந்த குரல்கள் வந்து நசுக்கப்படுது. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கறதில்ல. குறிப்பாக மிக ரொம்ப காலமாக அந்த பணங்கள் இறக்கிறதுக்கான போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அதுக்கு எந்த கவர்மெண்ட்டோ எந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ தான் சார்ந்திருக்கிற தலைமைக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதே இல்லை. குறிப்பாக அதை முன்னிலைப்படுத்தி தான் இந்த தேர்தலில் பணங்காட்டுப்படையை வந்து வெற்றியடையும் நம்ம வேட்பாளர்கள் குறிப்பாக அதை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. இதை வந்து அவங்க செய்ய தவறுதுனால தான் நாங்களே சமுதாய கட்சி ஆரம்பித்து இந்த போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறோம். இல்லை, அதெல்லாம் கடந்து விட்டு வந்துட்டோங்க. இனிமேல் வரப்போகிற காலங்கள் தான், சமுதாயத்துக்காக ஒரு கட்சி இருக்குது. இந்த சமுதாயத்தினுடைய வெளிப்பாடுகள் இந்த தேர்தலில் தெரியும், அவ்வளோதான். இல்லை, அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க இறந்ததுக்கு வந்து அந்த வால் போஸ்ட் எதுக்காக ஓட்டுறோம் அப்படின்னா, நாடார்கள் சேர சோழ பாண்டிய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க. அப்போ எங்களோட சமுதாயத்திற்கு சமுதாயத்தின் உண்மை வரலாற்றை ஒரு எழுத்துப்பூர்வமாக கெஜெட்டில் அவங்க கொண்டு வந்ததை நினைவு கூர்ந்து
அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவங்களுக்கு சொல்கிறோம். அது அம்மையாருன்னு இல்லை, பொதுவாக எந்த ஆட்சியில் இருந்தாலும் நாடார்களுக்கு அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள நாங்கள் நன்றி பாராட்டுவோம். அதே நேரத்தில் நாடார் சமுதாயத்தை நசுக்கப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக எங்களோட போராட்டங்கள் வடிவில் அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிக்கையை கொடுப்போம். ஒருங்கிணைப்புன்னு இல்லை எல்லா, அதாவது அதாவது நாங்கள் வந்து சமுதாய சொந்தங்களோடு நாங்கள் பயணிக்கிறோம். அதாவது அவங்க தனிப்பட்ட விருப்பம், ஆளாளுக்கு ஒரு அமைப்பு கட்சி நடத்துகிறாங்க, அது அவங்க வந்து யார் சார்ந்து அவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே பயணிக்கிறாங்க. நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு சமுதாயத்தின் பலத்தோடு இருக்கச்சல நாங்கள் வந்து அதில் ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களே வந்து எங்கள் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்போன்னா நாங்கள் அதில் உடன்பாடு இல்லை. நாங்கள் தனித்து தான் அதில் நான் இருக்கனால எங்களுக்கு அதில் ஒன்று எந்த அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தாலும் உடன்பாடு இல்லை, தனித்து தான் செயல்படும். இல்லை வரும், அதாவது ஒரு பேருக்காக கேட்டு இந்த தேர்தல் நேரத்தில் சும்மா ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க. நாங்கள் அந்த அழுத்தத்தையும் கொடுக்கலாம், எங்கள் மக்களை திரட்டி ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கலாம். அது ஒரு பேருக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஒரு இது வேணும்னா கேட்டால் ஒரு அழுத்தமாக கொடுத்தா தேர்தல் நேரத்தில் ஒரு கண்தொடைப்பாக கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக செய்வாங்க. எங்களுடைய முதல் பிரச்சனைகளாக இந்த சமுதாயத்துக்கு வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே செய்ய முடியலை. இத்தனை வர காலங்களாக யாரும் அதை முன்னிலைப்படுத்தி பண்ணலை. இப்போ இதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்த முக அறிமுகம் உள்ள நிறைய பேர்கிட்ட கேட்டு நீங்கள் இதில் செயல்படுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோன்னு கேட்டோம். அதுக்கு தனித்து யாரும் வர்றதுக்கு இது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கட்சிகள் பின்னாடியே பயணித்து அவங்க பழகிட்டாங்க. அப்போ இந்த சமுதாய மக்களுக்கு எதுவும் அவங்க செய்ய முடியல. குறிப்பாக தான் இந்த பணங்களுக்கும் அதுபோக இந்த சமுதாய மக்கள் பல இன்னல்களுக்கு இந்த தென் மாவட்டங்களில் பட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த பிசிஆர் ஆக்ட், இந்த பிசிஆர் ஆக்ட்லாம் இன்றைக்கி பயங்கர ஒரு படிக்கிற இளைஞர்களும் சரி நிறைய குடும்பங்கள் வந்து இந்த வழக்கினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இதுக்கு செவி சாய்க்காதனால தான் நாங்கள் முதல் விஷயமாக இதை தான் கொண்டு வரோம். அடுத்து அந்த இடஒதுக்கீடுலாம் வருங்காலங்கள் அதெல்லாம் யோசித்து அடுத்தது கொண்டு போவோம். அதுதான் பிரச்சனை. அவங்க வந்து ஒரு கட்சியின் கீழே இருக்கச்சில வேண்டாம் தானே சொல்லுவாங்க. அவங்க தலைமை அதை ஏற்றுக்கிடாது, ஒரு தேசிய கட்சியாக இருக்குது, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை இல்லை. அதான் காரணம். எல்லா ஆட்சியும் வந்தாலும் ஒன்று போல தான் இருக்குது, அது பெரிய வித்தியாசங்கள் பெருசாக ஒன்று தெரியலை. எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. எங்களுடைய விஷயங்கள் எப்படி பார்க்கப்படுதுன்னா இப்போ நாங்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் நாங்கள் வந்து இந்த ஆளுமைக்குள்ளே வருவோம். அது எங்களை சார்ந்து இருக்கிற ஒரு 20% 30% மீதி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து தான் அந்த நல்ல விஷயங்களோ ஒரு நல்ல விஷயங்களோ போகும். அதே மாதிரி மாற்று சமுதாயம் வாழற பகுதிகளில் கூட அவங்க பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல அவங்க ஆளுமை செய்தால் எங்களுடைய சமுதாயங்கள் அவங்க உடன்பட்டு அவ்வளோ நல்லா தான் போகும். அதனால் எல்லாருக்கும் விஷயங்கள் ஒன்று தான், அந்த ஆளுமையை நாங்கள் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். அதிமுகன்னு மட்டும் இல்லைங்க, எந்த விமர்சனம் யார் மேலும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து விமர்சனமே எங்கள் சமுதாய ஓட்டுகளை வாங்கி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி, அந்த இரண்டு பேருமே எங்கள் சமுதாய ஓட்டை வாங்கி எங்களுக்காக எது செய்யலைங்கிறது தான் எங்களுடைய கண்டனமாக தவிர மற்றபடி எந்த கட்சிகள் மீது எங்களுக்கு எந்த கண்டனமும் இல்லை. ஆணவ படுகொலை பற்றி கேட்காங்க. இந்த தடை செய்யணும்னா ஆணவ கொலைய தடை செய்யணும்னா அது வெட்டி கொண்டுறாங்க சார். ஆதிக்க ஜாதியினர் அதை வந்து தடை செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி ஆதிக்க அப்படி வெளியில் வந்து அந்த பார்வை வந்து அப்படி வருது ஒழிஞ்சா உண்மையில் அது வந்து அங்கே ஆணவ கொலையெல்லாம் கிடையாது. அதாவது
இப்போ நம்ம இருக்குறோம் நம்ம வீட்ல ஒரு சகோதரியோ யாரையோ வலுக்கட்டாயமா கொண்டு போய் வேணுனே காதலித்து கொண்டு போய் கல்யாணம் முடிச்சி அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இல்லங்கச்சில ஒரு குடும்ப எமோஷன்ல வர விஷயங்கள தான் சொல்லி அங்க ஆவண கொலையோ அதுமே கிடையாது அது வந்து மேச்சர் ஆகிட்டோம்னா உங்களுக்கு மேரேஜ் பண்றதுக்கான உரிமை இருக்குல்ல அதுல வந்து ஏன் ஜாதி ரீதியா தலையிடணும் அதுக்கு வந்து தகுதி வேணும்ல ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டுறதுக்கு இருந்துச்சுன்னா அந்த தகுதி வேணும்ல அப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல அதானே பாக்குறோம் பையனுக்கு என்ன வசதி இருக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறான் அதே மாதிரி தகுதி இருக்கச்சல யாருமே அது பெரிய பெருசா பாக்குறது இல்ல அந்த மாற்று விஷயங்களே அங்கதான் வருது திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை கொண்டு வரட்டுங்க பாப்போம் எல்லாமே சொல்லதானே செய்யறாங்க கொண்டு வரட்டும் அதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்துக்கணும் வரட்டும் வந்தா எப்படி இருக்குன்னு பாப்போம் அவ்வளவுதானே வரணும் இல்ல எல்லாமே அடிக்கால் மட்டும் நடற மாதிரி தானே இருக்கு சொல்றாங்க எதுவுமே செயல்பாட்டுக்கு இருக்கா இல்ல அவங்க ஆட்சிக்கு வரட்டும் வந்தா செயல்படுதான்னு பாத்துரும் அவ்வளவுதானே அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம் இல்லைங்க நிற்கிற மொத்த 54 வேட்பாளருக்குமே நான் நிற்கிறதுக்கு சமம் தான் அதனால என்னுடைய பார்வை ஒட்டு மொத்தமாக தான் போகுது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை யார் யார சொல்றா இல்லைங்க அது வந்து அவர் ஒரு அமைப்பின் கீழே இறங்குறதுனால அதுலேயும் பிரித்து அவங்க பின்னாடி பலம் சேர்க்கிறதுக்காக இருக்கும் தென் மாவட்டங்கள்லாம் வந்தால் அந்த மாதிரி கிடையாது இந்து நாடார் கிறிஸ்டின் நாடாருங்கிற மாற்றம்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது அது வெளியிலேருந்து பார்க்குறது அவங்க ஒரு பிஜேபி தொடரில் இருப்பாங்க ஒரு ஆர்எஸ்எஸ் தொடரில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வேணுங்கிறதுக்காக ஒரு மாற்று கருத்தை சொல்லுவாங்களோ கொஞ்சம் அங்கே பிரிவினைங்கிறது கிடையாது அங்கே சமுதாயம்னா எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் கடவுள் வேறாக இருந்தாலும் சமுதாயம் ஒன்று தான் எங்களுக்கு இல்லை அவங்க வந்து அவர் கிறிஸ்டின் இல்லைல்ல அவர் ஹிந்து அப்போ அவங்க அதை அதை மையப்படுத்தி தானே சொல்ல முடியும் அது அவங்களுடைய அரசியலுக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அவங்க நாங்கள் முழுக்க முழுக்க சட்டமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலை அதில் யாருக்குமே ஆதரவு இல்லை அதில் யாருக்குமே இல்லை விஜயவசந்த் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான் அவர் மிக நெருக்கமானவர் ஒன்று ஆனால் எங்களுடைய சமுதாயம் சேர்ந்த கட்சி நிலைப்பாடுன்னு வரச்சில நாங்கள் யாருக்கும் எந்த விஷயத்திலும் ஆதரவு இல்லை கண்டிப்பாக கிடையாது வேற இப்படித்தானே போய்கிட்டு இருக்கேன் மனு தாக்கலை இப்படி தானே போய் பண்ணியிருக்கிறேன் இந்தியாவில் முதன் முதல்ல ஒரு 4.5 கிலோ தங்க நகையோட வேட்புமனு தாக்கல் செஞ்ச ஒரு வேட்பாளர் அப்படின்னா ஆலங்குளம் தொகுதியோட வேட்பாளர் ஹரிநாடார் தான் ஓகேவாண்ணா.